வணக்கம் நண்பர்களே, இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டாபிக். எல்லாருமே திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுங்கிற கண்ணோட்டத்தில் தான் ஒரு பொண்ணாகட்டும் ஒரு பையனாகட்டும் ஒரு குடும்பத்துக்கு ஏற்பாடு பண்ணி பெரியவர்களோட சம்மதத்தோடு இல்லை லவ் மேரேஜ் பண்ணியோ ஏதோ ஒரு காரணத்தில் கல்யாணம் பண்ணி உட்கார்ந்து வாழ்க்கையை துவங்குகிறோம். அப்போ இப்படி ஒரு சந்தோஷமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆயிரம் காரணங்களோடு என்னென்னமோ கற்பனை பண்ணி ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நடத்துகிற ஆரம்பிக்கின்ற இந்த குடும்ப வாழ்க்கையானது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரப்சர் ஆகி ரொம்ப தகராறுகளாகி ரொம்ப பிரச்சனைப்பட்டு ஏண்டா கல்யாணம் பண்ணோம், ஏண்டா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறோம், இது தேவைதானா இப்படின்னெல்லாம் அதுக்கப்புறம் நொந்து போய் ஞானம் பெறுகின்ற நிலைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுகின்றதை இன்றைக்கும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த காரணத்திற்கும் புத்திசாலித்தனத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை நேயர்களே. புத்திசாலித்தனம் என்பது வேறு, இப்படி இருவர் இணைந்து வாழுகின்ற வாழ்க்கையில் ஏற்படுகின்ற குறைகளை களைந்து கொள்ள தெரியாமல் போராடுவது என்பது வேறு. அப்போது நான் சொல்லப்போகிற பாயிண்ட்ஸை பாருங்கள். ஒரு 9 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த 9 காரணங்களில் ஏதாவது ஒரு காரணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குமானால் நிச்சயம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நிறைய கோளாறுகள் தெரிய வரும். இதை நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு யோசனையும் சொல்கிறேன். இப்போ இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம். முதல்ல சொல்லக்கூடியது என்ன கேளுங்க, லக்னத்திற்கு 7 பாவிகள் இருக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னம்னு போட்டிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ராசி என்பது சந்திரன் இருக்கின்ற இடம், லக்னம் என்பது எல்னு போட்டிருப்பாங்க இங்கிலீஷில், இல்லாட்டி லானான்னு போட்டு எழுதியிருப்பாங்க லக்னம். லக்னத்திற்கு 7 இடத்துல பாவகிரகங்கள், இது எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த லக்னத்திற்கு இருக்கக்கூடிய பாவகிரகங்களாக இருக்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன லக்னம்னு எடுத்துக்கிட்டால் மிதுன லக்னத்திற்கு பாவகிரகங்கள் செவ்வாய் அண்டு குரு, இவர்கள் 7 இடத்தில் இருப்பதும் தவறு. அதே போல் பொதுவான விதிமுறைகளின்படி பாவகிரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் செவ்வாய் சனி இப்படிப்பட்டவர்கள் 7 இடத்தில் இருப்பது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் என்ன தான் ஒரு பிரம்மகுமாரனை செலக்ட் பண்ணாலும் ஒரு பிரம்மகுமாரியை பார்த்து திருமணம் செய்து கொண்டாலும் நிச்சயமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில புயல் அடிக்கத்தான் செய்யும். இது கர்மத்தின் மூலமாக ஏற்பட்ட வினை. அப்போ இதை வந்து லக்னத்தில் 7 இடத்துல அசுபகிரகங்கள் இருக்குது சார், எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி தான் நடக்குதுன்னா வேறு ஒன்றும் வேண்டாங்க. அசுபகிரகங்கள் என்பது என்ன செய்யும்னா பேட் யோசனைகளை கொடுக்கும், கெட்ட எண்ணங்களை நெகட்டிவான தாட்டை கொடுக்கும். இந்த நெகட்டிவான தாட் உருவாகிறத நிறுத்த முடியாது. அதை பேசுவதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் தப்பிக்கலாம். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். இப்போ 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 7 பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 6/8/12 மறைந்திருப்பது. இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்து திறந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 22 நாங்கள் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தோம் சார், 29 வயசு ஆச்சு இன்னும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் குறை சொல்லிக்கிற காரணங்கள் இருக்குது. இதுக்கு நீங்களும் ஒரு தவறான மனிதர் கிடையாது, தப்பு பண்ணலை. உங்களுக்கு ஜோசியம் பார்த்து சொல்கிறவங்களும் தப்பு பண்ணுறது அர்த்தம் கிடையாது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா லக்னத்திற்கு 7 பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 6/8/12 மறைந்திருப்பது தாமத திருமணத்தையும் கொடுக்கும். அப்படி ஏற்பட்ட பின்பாடு கொஞ்சம் மனசில் அந்த குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் ஒரு ஜாதகப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்திலிருந்து 7 இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, கடக லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் சனி, மீன லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் புதன், மிதுனம் என்று எடுத்துக்கொண்டால் குரு, இப்படிப்பட்ட எந்த லக்னத்தில் லக்னாதிபதியாக இருந்தாலும் லக்னத்திற்கு 7 பாவாதிபதி 6/8/12 மறைந்திருப்பது திருமணத்தையும் தாமதப்படுத்தும். திருமணத்திற்கு பின்னாடியும் சற்று அது ஏற்றத்தாழ்வான திருமண வாழ்க்கையாகத்தான் இருக்கும். சரி, இது 3வது பாயிண்டை பார்ப்போம். இந்த 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 7 பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 6 இடத்ததிபதியோடு இணைவது. ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உதாரணத்துக்கு கன்னியாலக்கணம், கன்னியாலக்கணத்திற்கு 7 வியாழகிரகம், இந்த வியாழகிரகம் 6 சனி பகவானோடு சேருவது என்பது இப்படிப்பட்ட குறைகளை கொடுக்கும். அப்போ 7 பாவாதிபதியாக கல்யாணத்தை கொடுக்க வேண்டிய, கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டிய, இன்முகமாக வாழ வேண்டிய இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அந்த 7 இடத்ததிபதி 6 என்று சொல்லக்கூடிய ரணம் ரோகம் சத்துரு எதிரிகளையும் நோய்களையும் கடன்களையும் குற்றங்களையும் குறைகளையும் கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கிரகத்தோடு சம்பந்தம் கொள்ளுகிற போது, இருவரும் இணைந்து ஒரு இடத்தில் நிற்கிற போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வரும். இதை வந்து நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் பார்க்கலாம். தனுசு லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 இடத்ததிபதி புதன், 6 இடத்ததிபதி சுக்கரன். இந்த புதனும் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா அநேகமாக பக்கத்தில் பக்கத்தில் சுற்றிக்கிட்டு வரக்கூடிய கிரகங்கள். இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல இருக்கிற போது இந்த குடும்பத்தில் குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, அடுத்த பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 4வதாக 5 பாவாதிபதியும் 7 பாவாதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது. ஒரு ஜாதகத்தில் 5 குடையவன் யார், ரொம்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குடைய தெய்வானுகூலத்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப பிரமாதமான இடம் 5 இடம். உதாரணத்துக்கு மிதுன லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 இடத்ததிபதி யார், சுக்கரன். அதே போல் 7 இடத்ததிபதி யார், மிதுனத்திற்கு
வியாழகிரகம், இந்த இருவரும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடாது. அதாவது துலாத்தில் வந்து அல்லது ரிஷபத்திலேயோ குரு பகவானும் தனுசுலையோ மீனத்திலேயோ சுக்கரனும் இருந்துருச்சுன்னா இந்த மாதிரிப்பட்ட ஜாதகங்களுக்கும் எப்படித்தான் நீங்கள் பார்த்து பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தாலும் அந்த இடத்துல குடும்பத்தில் சில குறைகள் சில குழப்பங்கள் இருப்பது போலவே தெரிந்து கொண்டே இருக்கும். இதையும் நீங்கள் உங்கள் போக்கில் தான் சமாளிச்சுக்கணும். இதெல்லாம் கர்மாவின் காரணத்தால் வரக்கூடிய பிறப்பின் போதே ஏற்படுறதுக்கூடிய ஒரு விளைவு. அதே போல் அடுத்தது கேட்டிங்கன்னா ஐந்தாவதாக ஆறு குடையவனும் எட்டு குடையவனும் ஒருத்தன ஒருத்தனும் பார்த்துக்கிறது. உதாரணத்து கடகலக்கணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு குடையவன் யார்? சனி பகவான். அதே போல் ஆறு குடையவன் யார்? குரு பகவான். இந்த வியாழனும் சனியும் கடகலக்கணத்திற்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கடகலக்கணத்திற்கு இந்த வியாழனும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக அந்த இடத்தில் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் எட்டு குடையவனும் ஆறு குடையவனும் ஒருவரோடு ஒருவர் பார்த்து கொண்டிருப்பது அது எந்த கிரகங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆறு குடையவனும் எட்டு குடையவனும் சமசப்தமாக பார்வையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தர் இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு விதமாக பார்த்து கொண்டாலும் சரி, இப்படிப்பட்ட குடும்ப ஜாதக அமைப்புடையவர்களுக்கு குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதையும் நீங்கள் தான் பார்த்து தீர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு பரிகாரங்கள் இல்லை. இதே போல் ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல கெட்ட கிரகங்கள் இருந்து, இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்கிறோம், லக்னத்திற்கு இரண்டாம் இடம் தான் ஒரு குடும்பஸ்தானத்துக்கு அடிப்படையே, அந்த தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல கெட்ட கிரகங்கள் யாரை சொல்லலாம்? ராகு கேது செவ்வாய் சனி சூரியன் தேய்பிரை சந்திரன் இப்படிப்பட்ட கெட்ட கிரகங்கள் இருந்து இவர்களை சுபகிரகங்கள் பார்க்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட ஜாதகத்திற்கும் சில நேரங்களில் குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் வருவது உண்டு. இரண்டாம் இடமும் ரொம்ப முக்கியம். கல்யாணம்னு நினச்ச உடனே நீங்கள் எல்லோரும் பார்க்குறது ஏழு எட்டை மட்டும் பார்க்குறீங்க அப்படி இல்லை. இரண்டாம் இடம் குடும்பம், இளைய தாரம் என்று சொல்லக்கூடியது பதினோராம் இடம், ஏழாம் இடம் எட்டாம் இடம், மாங்கல்யஸ்தானம், இதெல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கணும். அப்போது இந்த ரெண்டாம் இடத்தில் அசுபகிரகங்கள் இருந்து சுபகிரக பார்வை இல்லாமல் இருந்தால் இவர்களுக்கும் அந்த குடும்பத்தில் வாழ்க்கையிலே மன வாழ்க்கையிலே ஒரு விரக்தி ஏற்படுவது குழப்பங்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக ஒன்றாக இருக்கும். அதேபோல் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது பாயிண்ட்டு சுக்கரன் வந்து ராசியிலையும் அம்சத்திலையும் மிதுனத்தில் இருப்பது. இது ரொம்ப சிம்பிளாக நீ கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த சுக்கரனை பொறுத்தளவு மிதுன ராசியில் நீங்கள் பிறந்த ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தா ராசி கட்டத்திலையும் சுக்கரன் மிதுனத்தில் இருக்கிறார், நவாம்ச கட்டத்திலும் சுக்கரன் மிதுனத்தில் இருக்கிறார். இப்படிப்பட்ட அமைப்பு இருந்துருச்சுன்னா வேறு எந்த கிரக சேர்க்கைகள் எப்படி இருந்தாலும் நீங்கள் என்னப்பா முகூர்த்தத்தை பார்த்து செலக்ட் பண்ணி கல்யாணத்தை பண்ணாலும் அதில் குடும்ப வாழ்க்கையில் சில குளறுபடிகள் குழப்பங்கள் குறைகள் தென்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கும். இதையும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குமானால் அது நம்ம வாங்கி வந்த வரோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மேலே எங்களையும் உள்ளதுகளையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் காலத்தை ஓட்டி ஆகணும். இதையும் பார்த்துக்கொள்ளுங்கள். அதே போல் எட்டாம் பாவ இது பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி அம்சத்தில் நீச்சமாக இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே ஏழாம் இடத்த அதிபதி ஒரு ஜாதகத்தில் ரொம்ப வலுவடைவதும் சில நேரத்தில் தப்பாக போகும். சில குறிப்பிட்ட லக்னங்களுக்கு ரொம்ப வலு இழந்திருப்பதும் தப்பாக தான் போகும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்த அதிபதி நவாம்சத்தில் நீச்சம் பெறக்கூடாது. உதாரணத்துக்கு மேச லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் இடத்ததிபதி சுக்கரன், இந்த மேச லக்னத்திற்கு ஏழாம் இடத்ததிபதி சுக்கரன் போய் நீச்சமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், என்ன தான் பண்ணாலும் கல்யாண வாழ்க்கை என்பது சில நேரங்களில் சில குறைகளையும் குழப்பங்களையும் கொடுக்கக்கூடியதாகத்தான் வரும். அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி அம்சத்தில் நீச்சம் பெற்றதை பற்றி நம்ம பார்த்தோம். அதே போல் ஏழாம் அதிபதி ஆறில் சுக்கரனோட சம்மந்தப்படுறது. அதாவது ஏழுக்குடையவனாக இருக்கக்கூடிய கலத்தரசத்தை கொடுக்கக்கூடிய கல்யாணத்தை கொடுக்கக்கூடியவர் ஆறாம் இடத்ததிபதியோடு சம்பந்தம் பெறுவது. ஆறாம் இடத்த அதிபதி மட்டும் இல்லை, ஆறாம் இடத்த அதிபதியோட சுக்கரனோட சம்பந்தம் படுவது இதுவும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஆறில் சுக்கரன் சம்பந்தம், இதையும் நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா தெரியும். இப்படிப்பட்ட இந்த பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்தால் கூட நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் சார் என்னென்னமோ நினச்சி கல்யாணம் பண்ண சார் கடைசியில் பார்த்தா இப்படித்தான் ஆகிப்போச்சு இப்படி சொல்லுகிற அளவிற்கு கூட சில குறைகள் தெரிய வரும். இதெல்லாமே வந்து நீங்கள் செய்கிற பிழைகளோ உங்கள் மனைவி செய்கின்ற குறைகளோ இல்லை உங்களுக்கு செஞ்சு வச்சவங்க இப்போ தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரியோ இப்படிலாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாமே நாம் கர்மாவின்படி வாங்கி வந்த வரம், இதை நாம் கழித்து தான் தீர வேண்டும். அதற்கு தகுந்தபடி வாழ பழகிக்கொள்ள வேண்டும், வேறு வழி இல்லை. நேர்களே மீண்டும் இதுபோல் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.